ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் கார்த்திக் திருவம் அகடமிலிருந்து ஓகே நம்ம ஜனவரி மந்த் கரண்ட் அவவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஜனவரி ஒன்னுலேருந்து பத்து வரையும் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதற்கு உண்டான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நான் இப்போ சார் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றவங்க அந்த வீடியோ பதிவை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜனவரி பதினொன்று பன்னெண்டுக்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே முதல் கேள்வி பாருங்க தமிழக காவல்துறையின் உளவு பிரிவில் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தமிழக காவல்துறையோட உளவு பிரிவில் முதல் பெண் ஐஜியாக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆசியம்மாள் அப்படின்றவங்க தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியம்மாள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கொங்கராய்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் பிறந்தவங்க இவங்க வந்து உளவுத்துறையோட டிஐஜியாக வேலை பார்த்துட்டு வந்தாங்க ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக தமிழக காவல்துறையோட உளவு பிரிவில் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா தமிழக காவல்துறையோட உளவு பிரிவில் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா தமிழக காவல்துறையின் உளவு பிரிவில் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆசியம் மால் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தவர் யார் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது அதாவது தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க நேரடியாக வந்து திறந்து வைக்கிறதா இருந்தது ஆனால் இந்த கொரோனா இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாக திறந்து வச்சார் ஓகேங்களா ஜனவரி பன்னிரெண்டு காணொலி வாயிலாக திறந்து வச்சார் கிட்டத்தட்ட இதோடய இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் கோடி இந்த பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் வந்து அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி செலவில் கட்டியிருக்காங்க ஓகேங்களா தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நரேந்திர மோடி சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க கேவாடியா ரயில் நிலையம் எக்தா நகர் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த எக்தா நகர் ரயில் நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி அதாவது கேவாடியா ரயில் நிலையம் அப்படிங்கிறத எக்தா நகர் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சாங்க ஸோ இந்த எக்தா நகர் ரயில் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குஜராத் ஓகேங்களா குஜராத் மாநிலத்தில் நர்மதா மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்தா நகர் ரயில் நிலையம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவாடியா ரயில் நிலையம் அப்படிங்கிறத எக்தா நகர் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்கிறதுக்கு ரயில்வே அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கினாங்க ஓகேங்களா ஸோ அதன் வகையில் கேவாடியா ரயில் நிலையம் அப்படிங்கிறது எக்தா நகர் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சாங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் நர்மதா மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா கேவாடியா ரயில் நிலையம் எக்தா நகர் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குஜராத் சரிங்களா ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் கல்பனா சாவ்லா ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தவர் யார் சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் கல்பனா சாவ்லா ஆராய்ச்சி மையத்தை திறந்து வச்சவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்பனா சாவ்லா அப்படின்றவங்க நம்ம இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு போன முதல் பெண்மணி ஓகேங்களா ஸோ அவங்கள நினைவூட்டும் வகையில் சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் கல்பனா சாவ்லா ஆராய்ச்சி மையத்தை திறந்து வச்சுருக்காங்க ஸோ யார் திறந்து வச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஓகேங்களா சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் கல்பனா சாவ்லா ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ராஜ்நாத் சிங் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க டெல்டா கிரான் அப்படிங்கிற புதிய வகை கரோனா வைரஸ் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது அதாவது டெல்டா கிரான் அப்படிங்கிற புதிய வகை கரோனா வைரஸ் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டில் ஓகேங்களா அதாவது டெல்டா ப்ளஸ் ஒமைக்ரான் இந்த ரெண்டு வைரஸும் சேர்ந்து உருவான ஒரு புதிய வைரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா க்ரான் அப்படிங்கிற வைரஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு ஓகேங்களா டெல்டா க்ரான் அப்படிங்கிற புதிய வகை கரோனா வைரஸ் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டில் தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எத்தனை ஆண்டுகள் நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதாவது தமிழக முதல்வரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிறத எத்தனை ஆண்டுகள் நீடிக்க அரசாணை வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஐந்தாண்டுகள் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அதாவது ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த தேதியிலிருந்து ஓகேங்களா தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எத்தனை ஆண்டுகள் நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க இந்திய ஓப்பன் பேட்மிட்டன் போட்டி கீழ்கண்ட எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய ஓப்பன் பேட்மிட்டன் போட்டி எந்த நகரில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டெல்லி ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டெல்லியில் ஜனவரி பதினொன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பி வி சிந்து கே ஸ்ரீகாந்த் ஸோ உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் கலந்துக்கிறாங்க ஓகேங்களா இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி கீழ்கண்ட எந்த நகரில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டெல்லி சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் இஸ்பாகான் அமைப்பின் எத்தனையாவது மாநாட்டினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்துள்ளார் அதாவது இஸ்பாஹான் அப்படிங்கிற அமைப்போட எத்தனாவது மாநாட்டை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பதினான்காவது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காவது மாநாடு இங்கே இஸ்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இண்டியன் ஸ்டெப்ஸ் அண்டு பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு அர்த்தம் தமிழில் வந்து இந்திய அளவிலான புதியுக தொழில் முனைவு காப்பகங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த இஸ்பாகான் அப்படிங்கிற அமைப்போட பதினான்காவது மாநாட்டை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வச்சுருக்கார் ஓகேங்களா இஸ்பாகான் அமைப்பின் எத்தனாவது மாநாட்டை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பதினான்காவது மாநாடு சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அதாவது தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜனவரி பதினொன்று ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினொன்று அதாவது பொதுவாகவே தேசிய அடிமை மற்றும் மனித கடத்தல் தடுப்பு மாதம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம்தான் ஸோ இங்கே ஒரு நாளை மட்டும் நினைவூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஜனவரி பதினொன்று அதாவது மனித கடத்தல் மூலியமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய அவல நிலைகளை பற்றி மற்றவங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கிறாங்க ஸோ ஆண்டுதோறும் ஜனவரி பதினொன்று ஓகேங்களா தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஜனவரி பதினொன்று சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க உலகில் முதல் முறையாக எந்த நாட்டின் மருத்துவர்கள் பன்றியின் இதயத்தை மனிதனுக்கு பொருத்தி சாதனை படைத்துள்ளனர் அதாவது உலகத்திலேயே முதல் முறையாக எந்த நாட்டோட மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்றியோட இதயத்தை மனிதனுக்கு பொருத்தி சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அமெரிக்கா ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதாவது உலகத்திலேயே முதல் முறையாக அமெரிக்க நாட்டு மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மனிதனுக்கு ஓகேங்களா ஒரு மனிதனுக்கு பன்றியோட இதயத்தை பொருத்தி சாதனை படைச்சிருக்காங்க ஓகேங்களா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியோட இதயத்தை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மனிதருக்கு அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் பென்னன்ட் அப்படின்றவர் தான் இந்த இமேஜில் இருக்காருல இவர் தான் ஸோ இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பன்றியோட இதயத்தை பொருத்தி சாதனை படைச்சிருக்காங்க ஓகேங்களா உலகில் முதல் முறையாக எந்த நாட்டின் மருத்துவர்கள் பன்றியின் இதயத்தை மனிதனுக்கு பொருத்தி சாதனை படைத்துள்ளனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அமெரிக்கா சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஆசிய கால்பந்து சம்மேளத்தின் மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி எந்த இந்திய மாநிலத்தில் நடைபெற உள்ளது ஆசிய கால்பந்து சம்மேளத்தின் அதாவது ஏஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி எந்த இந்திய மாநிலத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மகாராஷ்ட்ரா ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரா அதாவது ஏஎஃப்சி மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடக்கப் போகுது வர ஜனவரி இருபதுலேருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வரையும் ஓகேங்களா ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் மகாராஷ்டிராவில் ஏஎஃப்சி மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி வந்து நடக்கப் போகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் முதல் முறையாக இந்தியா இந்த போட்டியை வந்து நடத்துது ஓகேங்களா இந்த போட்டிக்கு நம்ம இந்தியா சார்பாக இருபத்தி மூன்று பேர் கலந்துக்க போகாத அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஆசிய கால்பந்து சம்மேளத்தின் மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி எந்த இந்திய மாநிலத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மகாராஷ்ட்ரா சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் முதலாவது உலக காது கேளாதோர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலத்தில் நடைபெற உள்ளது அதாவது முதலாவது உலக கேளாதோர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கேரளா ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா அதாவது கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பத்துலேருந்து இருபது வரையும் முதலாவது உலக காது கேளாதோர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்கப் போகுது ஓகேங்களா இதற்காக சர்வதேச காதுகேளாதோர் விளையாட்டு குழு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஒப்புதலும் வழங்கியிருக்காங்க ஓகேங்களா முதலாவது உலக காதுகேளாதோர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி எந்த இந்திய மாநிலத்தில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் சமீபத்தில் அதிநவீன பிரமோஸ் ஏவுகணையை எந்த கப்பலில் இருந்து வெற்றிகரமாக டிஆர்டிஓ அமைப்பு பரிசோதித்துள்ளது அதாவது சமீபத்தில் அதிநவீன பிரமோஸ் ஏவுகணையை எந்த கப்பலில் இருந்து வெற்றிகரமாக டிஆர்டிஓ அமைப்பு பரிசோதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அப்படிங்கிற கப்பல் தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அதாவது இதில் முக்கியமாக ப்ரமோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளோட முயற்சினால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ப்ரமோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து இருக்குது என்னுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒளியை விட மூன்று மடங்கு வேகமாக செல்லக்கூடியது ஓகேங்களா இப்போ ரீசண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அந்த அதிநவீன ப்ரமோஸ் ஏவுகணையை எந்த கப்பலில் இருந்து டிஆர்டிஓ அமைப்பு வந்து பரிசோதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அப்படிங்கிற கப்பலில் இருந்து தான் ஓகேங்களா சமீபத்தில் அதிநவீன ப்ரமோஸ் ஏவுகணையை எந்த கப்பலிலிருந்து வெற்றிகரமாக டிஆர்டிஓ அமைப்பு பரிசோதித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழகத்தில் எங்கு கலைஞர் நினைவு நூலகத்திற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டியுள்ளார் அதாவது தமிழகத்தில் எங்க கலைஞர் நினைவு நூலகத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மதுரை ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மதுரையில் புதுநத்தம் அப்படிங்கிற சாலையில் பொதுப்பணித்துறை வளாகம் வந்து இருக்குது அங்கே ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு கலைஞர் நினைவு நூலகத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டியிருக்கார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது கோடி செலவில் இந்த கலைஞர் நினைவு நூலகத்தை கட்ட போகிறாங்க ஓகேங்களா தமிழகத்தில் எங்கு கலைஞர் நினைவு நூலகத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மதுரை சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க எங்கு அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் எங்கு அமைக்கப்பட்டிருக்கிற காமராஜர் மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து புதுச்சேரி ஓகேங்களா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கோடி செலவில் கட்டியிருக்காங்க ஜனவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காமராஜர் மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வச்சிருக்கார் ஓகேங்களா எங்கே புதுச்சேரியில் சரிங்களா எங்கு அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து புதுச்சேரி சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க அனைத்து விதமான வசதிகளையும் கொண்ட இந்தியாவின் முதல் ஹெலி மையம் கீழ்கண்ட எந்த நகரில் அமைக்க போகிறாங்க அதாவது அனைத்து விதமான விமான வசதிகளையும் கொண்ட இந்தியாவிலேயே முதல் ஹெலி மையம் எந்த நகரில் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குருகிராம் அப்படிங்கிற பகுதி தான் ஓகேங்களா ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் அப்படிங்கிற நகரில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான வசதிகளையும் கொண்ட இந்தியாவிலேயே முதல் ஹெலி மையத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க ஹெலி ஹப் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா வந்து எந்த நகரில் கொண்டு வர போகிறாங்க ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருகிராம் அப்படிங்கிற நகரில் ஓகேங்களா அனைத்து விதமான வசதிகளையும் கொண்ட இந்தியாவின் முதல் ஹெலி மையம் கீழ்கண்ட எந்த நகரில் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருகிராம் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் தேசிய இளைஞர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அதாவது நேஷ்னல் யூத் டே அப்படிங்கிறது ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டு ஓகேங்களா ஆன்சர் வந்து ஜனவரி பனிரெண்டு சுவாமி விவேகானந்தரோட பிறந்த தான் நம்ம தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம் ஓகேங்களா சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் பிறந்தார் ஸோ அந்த நாளை தான் நேஷ்னல் யூத் டேவாக அனுசரிச்சிருக்காங்க ஓகேங்களா தேசிய இளைஞர் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னைக்கு உண்டான வீடியோ பதிவு வந்து முடியுது நம்ம இன்றைக்கி பார்த்தது ஜனவரி பதினொன்று பன்னெண்டுக்கு உண்டான கரண்ட் அவேர்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ துருவ அகடயம்லேருந்து கார்த்திக்